அனைவருக்கும் வணக்கம். 20 வருடம் நடைபெறும் சுக்கர மகாதசை யாருக்கு யோகத்தை தருன்றதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கணும். ஸோ இல்வாழ்க்கைக்கு தேவையான சுகங்களை அத்தனையுமே சுக்கரன் தான் வைத்திருக்கிறார். இல்வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை எப்படி குரு பகவான் தன்னுள் வைத்திருக்கிறாரோ அதுபோல் மகிழ்ச்சிகளை சுக்கர பகவான் வச்சிருக்கிறார். குறிப்பாக இல்வாழ்க்கை சுகங்கள் முழுவதுமே சுக்கரனுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. இப்படிப்பட்ட சுக்கர பகவான் 20 வருட மகாதசையை நடத்துவார். இந்த 20 வருட மகாதசை யாருக்கு எந்நிலையில் இருக்கும்பொழுது யோகம் செய்யுன்றத பார்த்துடலாம். பொதுவான விதிகள் வந்து மீன லக்னத்திலோ தனுசு லக்னத்தில் பிறந்தாலோ சுக்கரதசை சாதகம் இல்லைன்றது பொதுவான விதி. அதுபோல மகர கும்பத்தில் பிறந்தா சுக்கரதசை யோகம்ன்றதுலாம் பொதுவான விதிகள் தான். ஒவ்வொரு ஜாதகத்திலும் யோகரும் அவயோகம் செய்வார், அவயோகரும் யோகம் செய்வார். அந்த அமைவுகளில் இந்த பதிவு உங்களுக்கு உங்கள் லக்னத்திற்கு நாம் சொல்லக்கூடிய கிரக அமைவோடு இருந்துச்சுன்னா 20 வருட சுக்கரதசை நன்மை செய்யும். சுக்கரதசை ஆரம்பிச்சுன்னா ஒரு ஜாதகருக்கு என்னென்னலாம் நல்ல பலன் கிடைக்குன்னா வசதி வாய்ப்புகளை பெருக்கி தரும். ஆதிபத்திய ரீதியில் அவர் ஸ்தான வலுவை பெற்றிருந்தார்னா நல்ல வீடு ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும், எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி ஜாதகருக்கு அமைவை ஏற்படுத்தி தரும். சாதாரணமான நிலையில இருந்திருப்பார். சுக்கரதசை ஆரம்பிச்சதுன்னு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாறிடும். நிறைய பேரை பார்க்கலாம் கவர்ச்சியாக தோற்றம் அளிப்பதற்கெல்லாம் காரணம் சுக்கர பகவான் தான். விலையுயர்ந்த ஆபரணங்களை கழுத்தில் அணிவது, தங்கம் இல்லாத பிற உலோகங்களை கழுத்தில் அணிவதற்கு சுக்கரன் தான் காரணம். அதுபோல் ஒரு ஜாதகருடைய இடம் வீடு, சுக்கரன் யாருக்காவது ஒருவருக்கு வலுவாக இருந்து அவங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வீடே கலைநயமாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். பார்ப்பதற்கு அழகத்தனைக்குமே சுக்கரனுடைய துணை தேவை. சுக்கரதசை ஆரம்பித்ததுமே ஒரு ஜாதகருக்கு சுக்கரன் வலுத்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவருடைய பழக்க வழக்கங்களும் மாறும். ஜாதகருக்கு இசை மீது காதல் ஏற்படும், இயலிசை நாடகங்கள் மீது காதல் ஏற்படும். அதுபோல எப்பொழுதுமே தன்னை ஒரு அட்டென்ஷன்ஷிப் அந்த நிலைக்கு மாற்றிக்கொள்றதெல்லாம் அந்த சுக்கரனுடைய நிலைகள் தான். அதுபோல் சுக்கரதசை யோகமாக இருந்தால் சுக்கரனுடைய துறைகளில் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆதாயம். சுக்கரன் என்னென்ன துறைகளில் தொழில் செய்ய முடியும்? கலைத்துறைகளில் தொழில் செய்வது, இயல் இசை நாடகங்களில் தொழில் செய்வது, அதோடு மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் பியூட்டி பார்லர். நிறைய பேர் இந்த பியூட்டி பார்லரில் சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் சுக்கரன் நல்லா இருக்கிறவங்க தான். ஒரு பியூட்டிஷியனாக ஆகி அதில் பெட்டராக வந்து சன்ஷைன் பண்ணணும். நிறைய நிறுவனங்கள்லாம் பார்த்துருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறைய பிரான்சைஸில் இருக்கணும், காரணம் சுக்கரன் நல்லாயிருக்கும். அதுபோல் உணவகங்களில் வந்து ரெசிடென்சியோட கூடிய ஹோட்டல்ஸ்லாம், ஒரு ரெசிடென்சியல்னால் ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய ரெசிடென்ஸுக்கெல்லாம் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும். ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் சுக்கரன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோல் ஒரு ஜாதகர் வாகனங்களை வைத்து வீட்டை வைத்து சம்பாதிக்கணும்னா சுக்கரன் நல்ல முறையில் இருக்கணும். சொகுசு சுற்றுலாக்கள் மூலயமா நல்ல பலன் அனுபவிக்கிறேன்னா சுக்கரன் நல்லா இருக்கணும். ட்ரெஸ் துணி தையலகத்திலிருந்து டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் விற்கிற வரைக்கும் சுக்கரனுடைய கட்டுப்பாடு தான். வெள்ளை பொருட்களான பால் சம்பந்தமோ, பால் கூட சந்திர சுக்கர காம்பினேஷன்ல இருக்கும். பட் இருந்தாலும் வெள்ளை நிலையத்தில் பால் இருக்கும், அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உண்டு. அதோட மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு வெளிநாடுகளை சுற்றி காக்கக்கூடிய டிராவல்ஸாக இருக்கட்டும், உள்நாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய டிராவல்ஸாக இருக்கட்டும், ஒரு மனிதன் டிராவல்ஸில் நல்லா இருக்குன்னா சுக்கரன் ஸ்தான குழுவோட ஜாதகத்தில் இருக்கணும். ஜாதகத்திலிருந்து சுக்கரதசையே வந்ததுன்னா பெரிய யோகம். சுக்கரதசையில் பெரும் அதிர்ஷ்டத்தை ஜாதகர் அனுபவித்து விடுவார். இப்போ ஒரு ஜாதகத்திற்கு தொழில்னு பார்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட கமர்ஷியல் அஸ்பெக்ட், மனிதனை மகிழ்விக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் சுக்கரன் தான். ஃபேஷன் டிசைனிங்லேருந்து ஜாதகர் பியூட்டிஷியன் ஆகிற வரைக்கும் நிறைய லேடிஸ் ஸ்பா அந்த மாதிரியான அமைவுகளுக்கும் இந்த சுக்கரன் தான். அதுபோல் இந்த பார்கள்னு சொல்லக்கூடிய மதுகூடங்களில் வந்து இந்த ரெசிடென்சியில் வரக்கூடிய ஒரு பார்கள்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு ஃபேன்சி கலைநயத்தோடு நடக்கக்கூடிய பப், இது போன்ற செட்டப்புக்கும் இந்த சுக்கரன் தான் ஆதிபத்தியம் வைக்கிறார். இப்போ பல துறைகளுக்கு சுக்கரன் தான். மனிதனை இல்வாழ்க்கையில் சுகப்படுத்தி பார்ப்பவர் சுக்கரன் தான். இல்லற சுகங்களையும் சுக்கரனால் தான் கொடுக்க முடியுது. அப்போ சுக்கரதசை 20 வருஷம் ஆரம்பிச்சதுன்னா யோகமாக இருந்துட்டா நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க. இந்த 20 வருடத்தில் பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எங்கு சென்றாலும் சொகுசு வாகனங்களிலே பயணப்படக்கூடிய நிலை, சுக்கரனுடைய ஸ்தான வலுவுக்கு தகுந்தார் போல சுக்கர உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் திக்பலம் போன்ற ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோட வலுத்து இருந்தால் தான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். அதே சுக்கரனுடைய ஸ்தான பலம் கொஞ்சம் கொஞ்சம் இழக்க இழக்க அரசு பேருந்தில் பயணப்பட்டால் கூட ஜன்னலோல இருக்கையில் அமர்ந்து கொஞ்சம் சொகுசாக பயணப்படுவார். ஸ்தான பலத்தோடு இருந்ததுன்னா சொந்த வாகனத்தில் ஜன்னலோரத்தில் ஒரு சொகுசை அனுபவித்து செல்லக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் தசைநாதன் சுக்கரன் ஸ்தான பலத்தோடு இருக்கணும். இப்போ பார்த்துடலாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுக்கரன் எப்படி இருந்தால் யோகம் செய்வார். நம்ம மேலே சொன்ன இந்த யோக அமைவுகளில் தொழில் செஞ்சாலும் சரி வாழ்க்கையை அனுபவிச்சாலும் சரி சுக்கரதசையில் அந்த சுகபோகங்களை அனுபவிக்கணும்னா எப்படி இருக்கணும்னு பார்த்துடலாம். அதுபோல் ஒரு பொதுவான விதிகள் ஒன்று உண்டு. குழந்தைகளுக்கு சுக்கரதசை நடந்தால் குட்டி சுக்கரன் வேலைக்கு ஆகாதுன்னு, அதெல்லாம் பொதுவான விதிகள் தான்.
சிறு வயதுல சுக்கரதசை நடந்து நல்லா இருந்தா கூட சிறு வயதிலே ஜாதகர்கள்லாம் பெரும் வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைகள் உண்டு. தன் குழந்தைகளினாலும் அந்த விதிப்படி அவர்களுக்கு கொடுக்க கடமைப்படுவதால் தந்தைக்கும் ஆதாயம் உண்டு. அதெல்லாம் ஒரு பொதுவான விதிகள். தந்தையினுடைய ஜாதகத்தை வைத்துதான் அதை பார்க்கணும். பொதுவான விதிகள் வேண்டாம். ஜாதகங்கள்ல ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் சிறு வயதிலும் சுக்கரன் யோகம் செய்யும், முதுமையிலும் யோகம் செய்யும். நீங்க பரணி பூரம் புராணம் இந்த நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருக்கிறீங்கன்னா பிறந்ததுமே சுக்கரதசை நடக்கும். கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்திலாம் பிறந்திருக்கிறீங்கன்னா அடுத்த தசையா சுக்கரதசை வரும். ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, கேட்ட இரேவதியில பிறந்திருக்கிறீங்கன்னா மூன்றாவது தசையாக சுக்கரதசை வரும். அனுஷம் பூச உத்திரட்டாதியில பிறந்திருந்தீங்கன்னா நான்காவது தசையாக சுக்கரதசை வரும். அதே போலதான் குருவோட புனர்பூச நட்சத்திரம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா ஐந்தாவது தசையாக சுக்கரதசை வரும். அதுபோல உத்திரம் உத்திராடம் கார்த்திகை இந்த நட்சத்திரத்துல பிறந்தா சூரிய தசையை பார்ப்பது இறைவனுடைய கையில. ஸோ மற்றபடி குரு நட்சத்திரத்திலேருந்து பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை ஒரு நல்ல ஒரு பருவத்துல வர்றதை பார்க்க முடியும். அதுபோல நீங்கள் பிறந்தது ராகுவோட நட்சத்திரம்னா கூட ஓரளவிற்கு தான் நல்ல பலன், மற்றபடி குருவில் இருந்து எடுத்துக்கலாம் இந்த சுக்கரதசை யோகம் செய்வதற்கு. அந்த வகையில எந்த திசையில் சுக்கரதசை வந்தாலும் யோகம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரை பொறுத்துதான் பார்க்கணும். ஏன்னா பொது விதிகள் அத்தனையுமே பொதுவாக ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன், ஒரு 70% எடுக்கப்பட்டவை மட்டும்தான். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இண்டிவிஜுவலா பலன் உண்டு. உதாரணத்திற்கு மழை பெஞ்சா நடந்து போக முடியாது, இது விதி. கொடையிருப்பவர்கள் நடந்து போகலாம், இது அதுல இருக்கக்கூடிய சூட்சமம். அதுபோல் ஒவ்வொரு ஜாதகமும் வித்தியாசப்பட்டது. ஒவ்வொரு ஜாதகங்களும் கிரக இணைவு, கிரக பார்வை, கிரக தொடர்பு, கரும வினையின் அடிப்படையில் வித்தியாசப்பட்டவை. எனவே சுய ஜாதகம் ஒவ்வொன்றும் வேறுபட்டவை, பொது விதியில குழப்பம் வேண்டாம். நீங்கள் மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 2-7 அதிபதியாக சுக்கர பகவான் வரார். இரண்டாம் இடம்ன்ற பங்கு பரிவர்த்தனை கூட்டாளின்ற 7 இடத்திற்கும் காசு பணத்தை சேர்க்கக்கூடிய 2 இடத்திற்கு ஆதிபத்தியம். இந்த சுக்கரனோடு செவ்வாய் தொடர்புல இருந்தால் நல்ல பலன், செவ்வாய் தொடர்புல இருந்தால் நல்ல பலன். அதுபோல இந்த சுக்கரனோடு சூரியனோடு அஸ்தங்கம் செஞ்சிருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கிறார். அதுபோல் குருவாரையில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கிறார். சனி பகவானோடு தொடர்புல இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கிறார். ரெண்டுக்குமே மேஷத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீங்க விருச்சக லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, சுக்கரதசை நல்லா இருக்கணும்னா இதுதான் குருவோட தொடர்பு யோகம் கிடைக்கிறது, சூரியனோட தொடர்பு யோக பலனை தருகிறது. குருவோட இணையக்கூடாது, பார்வை மட்டும்தான். சனி பகவானுடைய இணைவு பார்வை நன்மையை செய்கிறது என்றதை உறுதிப்படுத்துறோம். நீங்கள் பிறந்தது ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, துலாம் லக்னம், சொந்த லக்னாதிபதியாகவே வரா. இந்த லக்னாதிபதி யோகம் செய்யணும்னா சனி புதனுடைய தொடர்புல இருக்கணும், மாறாக குருவோட தொடர்புல இருந்தாங்கன்னா சுக்கரதசை வேலை செய்யாது. அதுவும் ஸ்தான பலத்தை இழந்து குருவோட தொடர்புல இருக்கும். உதாரணத்துக்கு தனுஷில் அமர்ந்து தனுஷில குரு வளர்த்து சுக்கரன் தொடர்பு இருக்காருன்னா நல்ல பலம் அல்ல. சுக்கரன் ஸ்தான பலம் பெற்று அந்த ஸ்தான பலம் பெற்ற சுக்கரனோடு சனி புதன் தொடர்புல இருந்தா தான் ரிஷபத்துலாத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகம் கொடுக்கும். இந்த பதிவில் நம்ம யோகத்தை மட்டும்தான் பார்க்குறோம், அவயோகத்தை பார்க்கல. மற்ற கிரகங்கள் நியூட்ரலாகவும் வேலை செய்யும், அவயோகமாகவும் வேலை செய்யும். இப்போ யோகத்தை பற்றி பார்க்கறதுனால யோகத்தை மட்டுமே பார்த்துருவோம். சுக்கரனோடு சனி பகவானோ புதனோ தொடர்பு கொண்டிருக்கணும், இங்கே சுக்கரனுக்கு ஸ்தான பலம் இருக்கணும் அப்படின்றது தான் விதி. எண்ணிலே இருந்தாலும் சுக்கரன் ஸ்தான பலத்தை பெறும்பொழுது சுக்கரதசை ரிஷபத்திற்கு துலாத்திற்கும் யோகம் செஞ்சிருது. மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, சுக்கர யோகத்தை செய்யணும். கன்னியை பொறுத்த வரைக்கும் 2 ஆதிபத்தியம் பெறுறார், அதுபோல 9 இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெறார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் விரையாதிபத்தியத்தையும் பெறுகிறார். அப்போ ரெண்டு பேருக்குமே முக்கிய பலன். சுக்கரனோடு சனி புதன் மிகப்பெரிய வெற்றி, அதுபோல் சுக்கரனோடு குரு பார்வையும் நல்ல பலனை செய்கிறது என்றதை உறுதிப்படுத்துறோம். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சுக்கரன் நன்மை செய்யணும். கடகத்தை பொறுத்தவரை 4 அதிபதி, 4 இடம்ன்ற சுகஸ்தானம், வீடு வாகன வசதி வாய்ப்புகள்லாம் எப்படி அமையன்றது இந்த சுக்கரன் தான் சொல்றார். லாபத்திற்கு ஆதிபத்தியமும் சுக்கரனே வரார். கடகத்திற்கு சுக்கரனோடு குரு பார்வை இருப்பது நன்மையை செய்கிறது, சூரியனோடு தொடர்புல இருப்பது நன்மையை செய்கிறது, செவ்வாய் தொடர்பு நன்மையை செய்கிறது. சிம்மலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 3/10 அதிபதி, முயற்சிக்கு அதிபதி, ஜீவனத்திற்கு ஆதிபத்திய கிரகம் சுக்கரன். இந்த சுக்கரனை குரு பார்வையிலே இருப்பது நன்மையை செய்கிறது. அதுபோல் இந்த சுக்கரனோடு சனி பகவான் தொடர்பு இருப்பது நன்மையை செய்கிறது. ஏன்னா கூட்டாளிகளோட தொழில் நல்லா இருக்கு, கூட்டாளிகளோட ஒற்றுமையோட தொழில் பண்ணி அதில் ஆதாயம் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார். சுக்கரன் சனி, சுக்கரன் சூரியன் மிகப்பெரிய யோகம். குரு பார்வை யோகத்தை கொடுக்கறது, செவ்வாயினுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கறது. செவ்வாயோட இணைஞ்சிருந்தாலும் பார்வையில இருந்தாலும் யோகம். விருச்சகத்துல மேஷ விருச்சகம் பார்த்தாச்சு, இப்ப தனுஷு மீனத்திற்கு பார்க்கலாம். தனுஷு லக்னம் மீன லக்னம் இந்த ரெண்டு தான் அதிகமா கேள்வியே வரது. தனுஷு லக்னத்துல பிறந்திருக்கிறேன், 20 சுக்கரதசை என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுத்திருமான்ற கேள்விகள் தான் அதிகமா கன்சல்டேஷன்ல கேட்கப்படுகிறது. தனுஷு மீனத்திற்கு ஒரே விதி தான், சுக்கரன் ஸ்தான பலத்தை இழக்கணும். ஸ்தான பலம் பெறாத சுக்கரனோடு குரு ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்ளணும், செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்ளணும், அல்லது சூரிய ஸ்தான பலத்தோட. உதாரணத்திற்கு என்ன சொல்லலாம், சிம்மத்துல சுக்கரன் அமர்ந்து சூரியன் ஸ்தான பலம் பெறணும், தனுஷ மீனத்துல சுக்கரன் அமர்ந்து குருவும் ஸ்தான பலத்தை பெறணும், மகர கும்பத்துல சுக்கரன் அமர்ந்து சனி பகவான் ஸ்தானம் பெறணும், இதான் விதி. சுக்கரன்
வலுவை குறைத்து வீடு கொடுத்தவன் வலு பெற்றால் தனுஷு மீனத்திற்கு யோகம். இதுல மாற்றமே இல்லை, பயப்பட வேண்டாம், சுக்கரதசை நல்லா இருக்கும். உதாரணத்திற்கு சிம்மத்திலே கூட இருக்கட்டும், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, வெளியூர் தூரதேசத்துல இருப்பீங்க, வெளிநாடு தூரதேசத்துல இருப்பீங்க, அங்க செம்ம ஆதாயம் இருக்கும். சுக்கரதசை 20 வருஷமும் நல்லவனெல்லாம் செஞ்சுட்டு போயிடும். அதே மாறாக அவர் துலாத்திலே ரிஷபத்திலோ ஆட்சி பெற்று மீனத்துல உச்சம் பெற்று குரு பலு குறைந்தால் கண்டிப்பாக சுக்கரதசை கெடுதல் பண்ணும். ரிஷபத்துல இருக்கிறார், அங்கு சுக்கரன் ஆட்சி, குரு சரண அடைஞ்சு இருக்கிறார், கஷ்டம். துலாத்துல இருக்கிறார், சுக்கரன் ஆட்சி, அங்கு குரு தொடர்பு கொள்றார், கஷ்டம். உச்சம் பெற்ற நிலையில மீனத்துல சுக்கரன் இருக்கிறார், மகரத்துல குரு நீசம் பங்க விதி இல்லாம கஷ்டம், கண்டிப்பா அபயோகம் செய்யும். ஆனால் அந்த குருவிற்கு குரு ஸ்தான பலம் பெற்று சுக்கரன் ஸ்தான பலத்தை இழந்து யோக தொடர்பை பெற்றால் அந்த சுக்கரதசை 20 இடம் தனுசு மீனத்திற்கும் சுகபோகங்களை கொடுக்கும். தனுசு மீனத்துக்கும் ஆடம்பர வீடு, ஆடம்பர கார்கள், சொகுசு பங்களாக்களை கொடுத்து அழகு பார்க்கும். மகர கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, இயற்கையாகவே யோகாதிபதி சுக்கரன். சுக்கரனோடு சனி தொடர்பை பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சுக்கரனோடு புதன் தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குரு பார்வை மிகப்பெரிய யோகபலனை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஸோ நம்ம அந்த பதிவில் வெறும் யோகா மைகளை மட்டும்தான் பார்த்துருக்குறோம். ஸோ மற்றபடி லக்ன முழு பாவகிரகத்தோட தொடர்பில் இருக்குன்னா சுக்கரன் ஸ்தான பலத்தை குறைந்து இருக்கணும். சுக்கரன் ஸ்தான பலத்தை குறைந்து இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு, சுக்கரதசை யோகத்தை பண்ணுன்றத உறுதிப்படுத்திக்கிறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுயஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.